சென்னையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. கிட்டத்தட்ட 18 பிராண்ட்ஸோட டிசைன்ஸ் 3000 கலெக்ஷன்ஸ் மேலே இருக்குது. 5500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா எங்களை விட ரேட் வந்து எந்த ஷாப்லையும் கம்மியாக கொடுக்க முடியாது. ஃபுல்லா புக்லெட்ல இருக்க மாதிரி டிசைன் சாம்பிள்ஸே வந்து வச்சிருக்காங்க. காட்டுறேன் இங்க பாருங்க, எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்க. அப்பா தள்ளவே முடியல. சோ இங்க பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் வந்து பாருங்களேன், டைரி மாதிரி பாருங்க ஓபன் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ப்ரூஃப் டைல்ஸ் அப்படினு சொல்றாங்க. இது வந்து ஸ்கிராச்சே ஆகாது அவ்வளவு சீக்கிரம் அப்படினு சொல்றாங்க. நான் அதனால என்ன பண்ண போறா அப்படினு பாத்தீங்கன்னா, இது உண்மைதானா அப்படினு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண போறேன். என்னோட பேங்கில வச்சே தான், இந்த பேங்கில் தான் பாத்து இது. சோ இங்க பாருங்க மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் தான். பார்த்தா நம்ம வந்து ஒயிட் கலர் கூலிங் டைல்ஸ் தான் வந்து பாத்துருப்போம். சோ இங்க பாருங்க இதுலயே வந்து கலர் கலரா நிறைய நியூ பேட்டர்ன்ஸ் வந்து குடுக்குறாங்க. சோ எல்லா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு, நிறைய பேட்டர்ன்ஸ் தான் இவங்க கொடுத்திருக்காங்க. நேனோ மாடல் இது. இது பேசிக் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34 இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு லைட் சீரிஸ் பாத்தீங்கன்னா 45 இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இதுல வந்து வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் வெரைட்டிஸ், கிரானைட் பேட்டர்ன், அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 இருந்து 700 கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க லைட் கலர்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோன் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும், அந்த கல்லோட நிழல் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த படம்லாம். இப்போ நேச்சுரல் ஸ்டோனும் நிறைய பேர் வாங்குவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர் ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 180 ஆரம்பிக்கும். அந்த மாதிரி யோசிக்கும் போது இதெல்லாம் வந்து பட்ஜெட்லேயே உட்காரும். உங்களுக்கு ஃபர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு கார் பார்க்கிங் டைலு, பார்க்கிங்கே தனியாக டைல்ஸ். ஆமாம், கார் பார்க்கிங்கே தனியாக டைல் இருக்கு. 12 mm வரும் திக்னஸ். கிட்டத்தட்ட வந்து லாரி பஸ்ஸு அந்த மாதிரி கூட ஏறி போகலாம். நம்ம எதுவுமே ஆகாது. மாடலர் கிச்சன் மேக்ஸிமம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மொராக்கான் பேட்டர்ன் மட்டும்தான் அந்த இமேஜில் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பார்த்தா பாத்ரூம் மட்டும் இல்லாமல் எங்கே வேணுமானாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். எலிவேஷனை தவிர நீங்கள் ப்ரைஸ் கூட நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ப்ரைஸ் நான் சொல்ல போகிறதில்ல, நேரடியாக வந்து நம்ம ஷோரூமுக்கு வந்து ஃபீல் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்னை விட ரேட்டு வந்து எந்த மார்க்கெட்லேயும் கொடுக்காத அளவுக்கு நான் தரேன். மணலி கொசப்பூர்ல இருக்க ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து ப்ரீமியம் குவாலிட்டி டைல்ஸ் வரணும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ எல்லா ரேஞ்சிலையும் வந்து டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லொக்கேஷன் டீட்டெயில் வந்து டீட்டெயிலாக எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஷாப்குள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னால கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைல்ஸ் பற்றி சுத்தமாக வந்து நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்கவங்ககிட்டே டீட்டெயில்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் மேடம், சொல்லுங்கள் மேடம். ஸோ சொல்லுங்கள் சார், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷாப் பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து 5500 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து டிசைன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து 18 பிராண்ட்ஸ் பண்ணுறோம் நம்ம. சென்னையிலே பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த ஷோரூமும் இது மாதிரி பார்க்கல. நான் வந்து டைல்ஸ் ஃபீல்டில் கிட்டத்தட்ட வந்து 10-12 இயர்ஸாக இருக்கேன். கஸ்டமர் ஒன் டைம் உள்ளே வந்தாவே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா மற்ற ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை ஒரு 1 செலக்ட் பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு 3 இல்லைன்னா 4 ஆகும் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1500 டிசைன்ஸ் மேலே நீங்கள் பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் பற்றி வந்து எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக பார்க்கலாம். சார் ஃப்ளோரிங்க்கு வந்து நம்மக்கிட்ட என்னென்ன சைஸில் இருந்து டைல்ஸ் வந்து இருக்குது சார் நம்மக்கிட்ட? ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x2 இருக்குது, 4x2 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 80x160, அதுக்கப்புறம் வந்து 800x800, அதுக்கப்புறம் வந்து 8x4 சைஸ் வரைக்கும் இருக்கு. இவ்வளோ சைஸ் சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியல. சரி, பேசிக் வந்து நம்மளுக்கு பேசிக் மாடல் இருந்து எனக்கு காட்டிடுறீங்களா? பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x2 வந்து நேனோ சொல்லுவாங்க, இது நேனோ மாடல். இது இதில் வந்து ஐவரி பேஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. பேட்டர்ன் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து, ஆனால் வந்து டிசைன் அந்த கலர்ஸ் பார்க்க முடியாது உங்களுக்கு. இது பேசிக் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34 வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு அதில் சிங்கிள் கலர் மட்டும்தான் வருமா? இது வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான் வரும். பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வேறு வேறு டிசைன்ஸ் பார்க்கலாம். அதில் நான் சொன்ன நெக்ஸ்ட் சைஸ் தான் உங்களுக்கு 4x2. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இதில் வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் வெரைட்டிஸ் வந்து கிரானைட் பேட்டர்ன் அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு
600லேருந்து 700 கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலரில். டார்க் கலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மார்பிள் பேட்டர்னில் வரும், இதெல்லாம் வந்து ஹை கிளாஸில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. இது பில்டர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு, அவங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இது. இதெல்லாம் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது மார்க்கெட்டில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலிவேஷன் டைல். இப்போது எலிவேஷன் டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து 18x12 சொல்லுவாங்க, 18 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு. இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் உங்களுக்கு. கிளாசி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா 10x15லேருந்து நம்மக்கிட்ட எலிவேஷன் டைல் இருக்குது. அந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 28லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 10x15. இதெல்லாம் வந்து 18x12. இதெல்லாம் உங்களுக்கு வந்து 35-38 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டெப்த் எலிவேஷனு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த நேச்சுரல் ஸ்டோன் ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் வந்து எம்போசிங்காக இருக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும் பார்க்குறது. கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 200 கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து எலிவேஷன் எலிவேட்டரில் போடுவாங்க உங்களுக்கு, அந்த ஃப்ரண்ட் மோக்கப்பில் போடுவாங்க. அந்த பக்கம் 4x2 பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80x160. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இட்டாலியன் மார்பிள் பேட்டர்ன் தான். இதெல்லாம் சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த மார்பிள் பேட்டர்ன்ஸ் எல்லாம். இதில் வந்து இட்டாலியன் மார்பிள் எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டு இட்டாலியன் மார்பிளில் போனீங்கன்னா 800-900 வரும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டு. ஓ, அந்த ப்ரைஸ்க்கு, அந்த ப்ரைஸ்க்கே வரும் உங்களுக்கு. இதே நீங்கள் வந்து இது இந்த ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன், இது பார்த்தீங்கன்னா 125 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வரும் உங்களுக்கு. இதுலேருந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்பிளில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரேஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை கிளாஸி இதெல்லாம் உங்களுக்கு. இதெல்லாம் டார்க் பேஸ்ட் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து கிராஷ் ஃப்ரீ உங்களுக்கு. சார், அப்போ வந்து இது வந்து கிராஷ் ஃப்ரீ டைல்ஸ் ஆ? ஆமா, எஸ் மேடம், இதெல்லாம் கிராஷ் ஃப்ரீ டைல் தான் உங்களுக்கு. இது என்ன பண்ணாலும் ஸ்க்ராட்ச் ஆகாது? ஸ்க்ராட்ச் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா எதனால ஆகாதுன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால வந்து கிளேஸ்னஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம நடந்தாலும் வந்து அந்த வழுக்கு உங்களுக்கு. நம்ம எது வச்சு போத்தாலும், எது வச்சு தேய்ச்சாலும் வந்து போகாது உங்களுக்கு. ப்ளஸ் எனக்கு வந்து இங்கே இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு இப்போ நம்ம பாத்ரூம்க்கு டைல்ஸ் வாங்குறோம் அப்படின்னு இந்த பாருங்களேன், பாத்ரூம் பேட்டர்ன்க்கு ஏற்ற மாதிரியே வச்சிருக்காங்க, எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளோரிங் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோரிங் ஏற்ற மாதிரியே கீழெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் வெளியெல்லாம் வந்து பார்த்துருப்போம், நம்ம ஷோ பீஸில் தான் வந்து வச்சிருப்பாங்க. இங்கே வந்து லைவ் டெமோவே வந்து காட்டுறாங்க. நம்ம வீட்டில் போட்டோங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி லைவ் டெமோவே காட்டுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நான் நிறைய கடையிலலாம் வந்து பார்த்துருக்கேன், நிறைய ஷாப் நாங்கள் போகும்போது பார்த்துருக்கேன். ஸோ பர்சனலாக நான் வந்து வீட்டுக்கு வாங்கும்போது கூட பார்த்துருக்கேன், எல்லாருமே ஷோ கேஸில் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகே நம்ம வீட்டில் போட்டாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் இப்போ ஒன் டைம் உள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கும் அவங்க டிசைன்ஸ் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே சார், இதோட ப்ரைஸ் தான் நம்மக்கிட்ட என்ன வருது சார்? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 75 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 75லேருந்து இருக்குது உங்களுக்கு, பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு. இப்போ ஜான்சன்லாம் சொல்லியிருப்பாங்க 125 ஃபர் ஸ்கொயர் ஃபீட்டு, அதுலேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா 75லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் வந்து. நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 8x2.5 சைஸ் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்பிள் பேட்டர்ன்லாம் பார்க்கலாம் நீங்கள். மார்பிள் பேட்டர்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஏபி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த ரெண்டு டிசைனை வந்து இணையும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன், அதாவது புக் மேட்ச்ன்ற பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 அபோவ் தான் அவங்க இருப்பாங்க. எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியல இது, ஏன்னா நியூ அரைவல்ன்றதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ப்ரைஸ் தெரியல. இது வந்து இது வந்து டார்க்கு, அந்த பிஜி இப்படி சொன்னால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிஜிவிட்டியில் வரும் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட வந்து அந்த புக் மேட்ச் ரேட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரேண்டம்னு சொல்லுவாங்க. இது ரேண்டம் பேட்டர்ன், அடுத்தடுத்த டிசைன் வந்து தனித்தனியாக தான் வரும் உங்களுக்கு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இது ரேட் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் டிசைனர் டைல் வச்சுருக்கோம் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு மோக்கப்பில் வைப்பாங்க, இந்த கந்திஷ்டி விநாயகர்லாம் வைப்பாங்க, இந்த சாமி ரூபிலலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரேம்லாம் போட்டிங்கன்னா அது காற்றடிச்சு ஆடும், அப்படி அசையுதும்பாங்க, கீழே உடஞ்சிரும், ஒரு இதெல்லாம் பார்ப்பாங்க, ஒரு எப்படின்னா வாஸ்து பார்ப்பாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் அது காற்றுல விழுந்தால் கூட நமக்கு வந்து ஒரு வாஸ்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு, ஆடாது அசையாது உங்களுக்கு வந்து. அதே மாதிரி வந்து அந்த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்ஸு
அந்த பிரிண்டோட இது கொஞ்சம் நல்லா ஹை கிளாஸில் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு டைல்ஸில் ஹை கிளாஸி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதே பிரிண்ட்லேயே பண்ணி தரலாம். நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதுவும் நம்ம பிரிண்ட் போட்டு தரலாம், பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் எல்லா டிசைனுமே வந்து பார்த்தேன், எல்லாத்தையுமே வந்து கிளிட்டரிங் ஒர்க்லாம் வந்து இருக்குது சார். இது எப்படி ஃபியூச்சரில் வந்து இந்த கிளிட்டரிங் ஒர்க்லாம் போயிடுங்களா? இருக்காது மேடம், இது ஃபியூச்சர்லாம் போகாது. இதெல்லாம் வந்து வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ளோரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நடக்க நடக்க அந்த மாதிரி போகுன்ற மாதிரி யோசிக்கலாம். இது வாலில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது உங்களுக்கு. இப்போ கிட்ஸ் வந்து என்ன வச்சு எதனா தேய்ச்சாலும் போகாதா? அதெல்லாம் போகாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல் போகிறோம். வால் டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் 10x15, இதோட சின்ன சைஸ் இருக்குது 8x12, அது வந்து செம்பக்கு ஓட்டுவாங்க. அது வந்து டீ ப்ளூ ஒயிட்டு ஐவேரி அந்த பேஸில் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து 10x15 சைஸு, அது 10 இன்ச்சுக்கு 15 இன்ச்சு. நீங்கள் வந்து அடி கணக்கில் போயிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிசைன்ஸ் பாருங்கள். டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து மினிமம் ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஒரு ஒரு செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-2 கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கேன். இது வீடியோவில் காட்டினா பார்த்தீங்கன்னா 1 hour இல்லை 2 hours கூட ஆகும். அதனால் வந்து நான் வந்து ஒரு 15 minutes காட்டுறேன். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18x12 inches. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இது எல்லாமே வந்து பாத்ரூம் ஹால் கிச்சன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்னா இந்த மாதிரி ஹைலைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2x1 எலிவேஷன் நான் மறந்துட்டேன். எலிவேஷன் டைல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவுட்ரு எலிவேஷன் ஃப்ரண்ட்டு மோக்கப்பில் ஓட்டுறது. இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த 18x12 நம்ம ஆல்ரெடி சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா 18x12, இது வந்து பெரிய சைஸு. கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃப்ளோர் டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3800 கலெக்ஷன்ஸ் மேலே இருக்குது. நம்ம ஷோரூம் வாங்க, வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் டைல் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்க்கிங் கார் பார்க்கிங் டைலு. ஓகே, பார்க்கிங்கே தனியாக டைல்ஸ். ஆமாம், கார் பார்க்கிங்கே தனியாக டைல் இருக்குது. இதெல்லாம் வந்து 16x16, இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12mm வரும் திக்னஸ்ஸு. உங்களுக்கு ஹெவி டியூட்டி வரும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்க்கிங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து லாரி பஸ்ஸு அந்த மாதிரி கூட ஏறி போகலாம், நம்ம எதுவுமே ஆகாது. அதோட சின்ன சைஸ் உங்களுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சைஸு. கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபீல் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு பார்க்கிங்க்கு எது போடலாம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் வந்து தரையில் வந்து ஃபோட்டோ காமிச்சிருக்கோம். சரி, இது வந்து பார்க்கறதுக்கு மார்பிள்ஸ் மாதிரி இருக்குது, மார்பிள்ஸா சார்? இது மார்பிள்ஸ் இல்லை மேடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ். இது சார் எவ்வளோ பெருசாக வந்து டைல்ஸா? ஆமாம், எவ்வளோ பெரிய டைல்ஸ். இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ், 8x4, அதாவது 4 அடிக்கு வந்து 8 அடி இது அது வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மார்பிள் ஷேடு, இதெல்லாம் வந்து ஒயிட் மார்பிள், இதெல்லாம் வந்து இட்டாலியன் மார்பிள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைல்ஸில் நீங்கள் பார்க்காத கலர்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டைல்ஸ் வந்து இருக்குது, அதை பற்றி எனக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். ஓகே மேடம், நம்மக்கிட்ட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் டைல் இருக்குது, அப்புறம் பாத்ரூம் டைல் இருக்குது, பூஜை ரூம் டைலு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைலு, அடுத்து வந்து பார்க்கிங் டைலு, மேலே டெரஸ் போகிறாங்களா கூலிங் டைலு, அதுக்கப்புறம் வந்து இந்த மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுவாங்க, அவுட்ரு எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணுவாங்க, இன்டீரியர் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி உட்டன் ஸ்டிப்பு அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி உட்டன் ஸ்டிப்பு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ உட்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கா சார்? உட்லேயே நிறைய டிசைன்ஸாக வச்சுருக்கீங்களா? உட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஆனால் இது உட்டு கிடையாது, டைல்ஸ் தான். உட்டு கிடையாதா? கிடையாது, இந்த உட்டன் டெக்ஸ்சர் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் உட்டு கிடையாது, இது டைல்ஸ் தான். நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டைல்ஸ்ன்றது. ஓகே, ஆமாப்பா, அந்த சைடில் பாருங்களேன். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 72 தான் இருக்கும் உங்களுக்கு. மினிமமே வந்து 72 rupees. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து டிஃப்ரென்ஷியல் மாறும். சார் இதெல்லாம் கூட பார்க்கிங் டைல்ஸா சார்? மேடம் இதெல்லாம் வந்து பார்க்கிங் டைல் இல்லை மேடம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலிங் டைலு. கூலிங் டைலுங்களா? ஏன்னா கூலிங் டைல்னா நான் வந்து ஒயிட் கலரில் இருந்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன்லாம் நான் வந்து பார்த்தது இல்லை சார். கூலிங் டைல் தானா இது? இதெல்லாம் கூலிங் டைல் தான். இப்போ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகுதுனால வந்து ஒயிட்டில் போட்டால் அழுக்காகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த பார்க்கிங் டைப்பில் வந்து அந்த கூலிங் டைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அது கூலிங் டைல் தான் உங்களுக்கு. செக்கர் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கிரிப்னஸ் இருக்கும், அந்த கால் ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த பார்க்கிங்கில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. மழை டயத்தில் கூட நீங்கள் போகலாம், வழுக்காது, நம்ம செருக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து தண்ணி நின்றுமோன்னு ஒரு கேள்வி வரும். நம்ம ஸ்லோப்பு தான் கொடுக்க போகிறோம், ஸ்லோப்புங்கும் போது பள்ளத்தை நோக்கி வந்து தண்ணி போயிடும். ஸோ இங்கேயும் வந்து எலிவேஷன் டைல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது எலிவேஷன் டைல் தான், ஆனால் வந்து எலிவேஷன் டைல் கிடையாது, நேச்சுரல் ஸ்டோனு. நம்ம அந்த 18x12 சொல்லியிருப்பாங்கல்ல உங்களுக்கு, நேச்சுரல் ஸ்டோன் இதான். இதெல்லாம் தான் நேச்சுரல் ஸ்டோன். இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன்ஸா? இதெல்லாம் இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்டோன்னு. ஒவ்வொரு டைலும் வந்து இண்டிஜுவலாக இருக்கும் உங்களுக்கு, ஒவ்வொரு ஸ்டோனும் வந்து இண்டிஜுவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 5 feet பார்த்தீங்கன்னா 180 ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்குது நம்மகிட்ட. 180 உங்களுக்கு வந்து 320 வரைக்கும் அந்த ரேஞ்சிலலாம் நம்மக்கிட்ட டைல்ஸ் இருக்குது. ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட பார்க்கும்போது தான் லுக் வைஸ் தெரியும், அந்த வீடியோவில் எதுவும் தெரியாது உங்களுக்கு, அது லைட் ஆகுதுன்னு டார்க் ஆகும்னு தெரியாது.
நெக்ஸ்ட் வந்து நேர்ல வந்து ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்து போங்க. சோ நாங்க வந்து ஒரு வீடியோ கவர் பண்றோம் அப்படினா ரிசர்ச் பண்ணிட்டு தான் நாங்க வந்து வீடியோவே வந்து எடுக்க வருவோம். ஒரு ரெண்டு மூணு ஷாப் வந்து நாங்க ஏறி இறங்கிட்டு தான் வருவோம். சோ இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இங்க இருந்துச்சு. சோ நீங்க வந்து நிறைய ஷாப் இருக்கு, ஆனா வந்து எங்களை விட கம்மியான பிரைஸ் வந்து யாரும் தர முடியாதுன்னு ஷியரா சொல்றீங்க. அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க? நாங்கள் வந்து கம்பெனியில் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து சின்ன கடை வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மெட்டீரியல் எடுப்பாங்க. நம்ம அப்படி ஒன் ஷாட் மெட்டீரியலும் வந்து பல்காக கொடுப்போம். அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து டிஸ்கவுண்ட்டு அந்த பல்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து லோயஸ்ட் மார்ஜினில் வந்து நாங்கள் மார்ஜின் வச்சு நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்டையோ இல்லைனா பில்டர்கிட்டயோ நாங்கள் கொடுக்குறோம். பில்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா நம்ம பயங்கர ஆஃபர்ஸில் இன்னும் நம்ம அதிகமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு டைல்ஸ் பற்றி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு வரைய வீடியோ முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணிங்கனாலே வந்து நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டுருக்கோம், அந்தளவுக்கு வந்து பெரிய ரீச் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் கவர் பண்ண போகிற வீடியோ உங்களோடதாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தன் சனிங் ஆஃப் சேனல் பெஸ்ட் திங்ஸ். திஸ் இஸ் அனு. டாடா, பபாய். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.